ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற பழமொழியை உணர்த்துற மாதிரி ஒரு உண்மையான கதை. ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படின்ற கம்பெனிக்காக ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அந்த மிஷினை என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. அதை பற்றி அவரும் அவரோட ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவரோட ஒய்ஃப் ஒரு $20,000 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடிசனுக்கும் $20,000 அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மிஷினை வாங்குறதுக்காக அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு அதிகாரி வராரு. அவர் வந்து எடிஷனை பார்த்து, இந்த மிஷின் என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எப்படி இவர்கிட்ட விலையை சொல்கிறது அப்படின்னு எடிஷன் யோசிச்சுட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலையே அந்த அதிகாரி பொறுமையை இழந்து ஒரு செக் எடுத்து $100,000 எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கு மேலே எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி போயிட்டாராம். பொறுமையோடு இருந்தனால தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 5 மடங்கு லாபம் கிடச்சிருக்கு. அந்த அதிகாரியோட அவசர புத்தினால் அவங்க கம்பெனிக்கு 5 மடங்கு நஷ்டம். நம்மளாலையும் நம்ம லைஃப்பில் பல சூழ்நிலைகளை பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியலைன்னா, இந்த கதையில் வந்த அதிகாரி மாதிரி பணத்தினால மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி பல உறவுகளையும் நம்ம இழக்க நேரிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம உடனே டெசிஷன் எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம பொறுமையாக யோசித்தோன்னா இன்னும் பெட்டராக நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியும். இனிமேல் நீங்கள் எப்பயாவது பொறுமையை இழக்கும் போது இந்த கதையை மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிமிலர் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.